வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். பீட்டர் லஞ்சோட புத்தகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு மார்க்கெட் என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பற்றி பீட்டர் லஞ்ச் பல விஷயங்கள் சொல்லுவார். பட் ஈஸியாக ஒரு டிப்ஸ்டிக் சொல்லி கொடுத்தாரு. இந்த புத்தகத்தை நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். 25 வருஷம் கழிச்சு கூட பல புல் மார்க்கெட்டும் பேர் மார்க்கெட்டையும் பார்த்ததில் டிப்ஸ்டிக் மெத்தடுங்கிறது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இது பேர் வந்து நீங்கள் எனி சோஷியல் கேதரிங், நீங்கள் உங்கள் டாக்டரை பார்க்குறச்ச, இல்லாட்டா உங்கள் பசங்களோட பேரண்ட் டீச்சர் மீட்டிங் போகிறச்ச, இல்லை உங்கள் சொந்தக்காரங்களோட ஒரு கல்யாணத்தில் பார்க்குறச்ச, இதெல்லாம் வந்து இதை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த மூடில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாணத்தில் யாருமே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசலை. ஒரு பல் டாக்டர்கிட்ட நீங்கள் பல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவன் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியே உங்கள்கிட்ட பேசலைன்னா எனக்கு தெரியும் மார்க்கெட்டில் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத சமயத்தில் நம்ம ஸ்டாக்கெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப லோவாக இருக்கும். எந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தாலும் காசை போட்டாலும் காசு பண்ணலாம். இது மாதிரி சமயத்தில் தான் மார்க்கெட்டில் யாருமே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியே பேச மாட்டோம். எதை பற்றி வேணால் பேசுவானே தவிர ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி வாய் திறக்க மாட்டோம். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஸ்டாக்கை கரெக்டாக வாங்கினீங்கன்னா பெரிய விஷயத்தில் நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக ஆகிட்டு போயிடுவீங்க. ஆனால் இது மாதிரி சமயத்தில் நீங்கள் பெரிய காசு பண்ணாங்கிற சமயத்தில் யாருமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேச மாட்டாங்க. ஜான் டெம்பிள்டன் ஒருத்தர் இருந்தார். 90 வருஷம் இருந்து 2000 தான் இறந்தார். அவர் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ், நம்மளோட பீட்டர் லிஞ்ச் மாதிரி. அவர் வந்து இந்த கிரேட் பஃபர் டிப்ரெஷனோட டெப்த்தில் இருக்கிறச்ச அவர் காலேஜ் முடிச்சிட்டார் லண்டனில், ஆக்ஸ்ஃபர்டில். அமெரிக்கா வந்துட்டு ஒரு உலக டூருக்கு போகிறார். ஒரு 2 வருஷத்துக்கு திரும்பி ஊருக்கு வரல. 2வது மகாயுத்தம் முடிஞ்சிருச்சு. உலகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறதுக்காக பார்க்கறதுக்கு அவர் கிளம்பி போகிறார். மார்க்கெட் அப்போ கிரேட் டிப்ரெஷன் முடிஞ்சு தூக்கவே இல்லை. அந்த சமயத்தில் 1 டாலருக்கு கம்மியாக இருக்கிற ஷேர்ஸில் எல்லாத்துலேயும் ஒரு 100 ஷேரோ 1000 ஷேரோ வாங்கி ஒரு 10,000 டாலர் போட்டுட்டு 2 வருஷத்துக்கு அவர் கிளம்பி போகிறார். ஒரு 100 கம்பெனியும் ஏதோ இருக்குது, நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு எக்ஸாக்டாக தெரியும். ஒரு 100 கம்பெனிக்கு மேலே வருது. 2 வருஷம் கழித்து உலகத்தெல்லாம் சுற்றிட்டு திரும்பி வந்து பார்க்குறச்ச அதில் சில கம்பெனி நல்லா பண்ணியிருக்குது, சில கம்பெனி டெட்டாகி இருக்குது. ஆனால் ஓவராக பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருந்த பணம் பல மடங்கு ஏறிடுச்சு. அதில் ஒரு போர்ஷனை விற்றுட்டு கொடுக்க வேண்டிய 10,000 வட்டியோடு திரும்பி கொடுத்துட்டு மீதி பணத்தை பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு அவர் வாழ்க்கையை ஆரம்பித்தார். இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, மார்க்கெட்டை பற்றி பேசாமல் எல்லாருமே நிசப்தமாக இருக்கிற சமயம்தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் பெஸ்ட்டு டைம் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. அப்போ ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே வாங்கித்தரணும். மார்க்கெட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு எவனும் உங்கள்கிட்ட பேசவே மாட்டான். அதுக்கப்புறம் பேசினா தானே ப்ராப்ளம். அதனால் அதை பற்றி எவனும் பேசவே மாட்டான். இந்த மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் ஏறிடுச்சுன்னு வைங்க, ஒரு 30% 40% ஏறிடுச்சு, எல்லா பேப்பர்லேயும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறான்னு ஒரு நிலமை வரும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த நிலைமையில் வந்துடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே மார்க்கெட்னால் ரிஸ்க்குப்பா, பேங்க்கில் எஃப்டி போட்டால் நல்லது, தேவைத்தன நாள் மார்க்கெட்டே பேசியிருக்க மாட்டான். இப்போ வந்து மார்க்கெட்டை பற்றி பேசுவோம். என்ன என்ன சொல்லுவான், டேய் என்னப்பா இது, ஏதோ மார்க்கெட்டுன்னு சொல்கிறான், இந்த மார்க்கெட் ஏறிட்டு இருக்குதுங்கிறான். இந்த மாதிரி சமயத்தில் நீ மார்க்கெட்டில் பணத்தை போட்டேன்னா எல்லாம் லாஸ் ஆகிடும், ஸ்டாக் மார்க்கெட்டே ரிஸ்க்குப்பா. எனக்கு ஒரு மாமா இருந்தார், ஹர்ஷத் மேத்தா டைமில் காசு போட்டு எல்லாமே போயிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் பக்கமே வரல. இது மாதிரி ரொம்ப ரிஸ்க்கு, இது மாதிரி பேச்செல்லாம் கேட்கும். அப்போ நீங்கள் உஷாராக இருக்கணும். லோவஸ்ட்டு பாயிண்ட்டு தாண்டிடுச்சு, மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருச்சு, இப்போவும் நீங்கள் காசு பண்ணலாம். ஆனால் ரைசிங் மார்க்கெட்டு, பேர் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, புல் மார்க்கெட்டோட பிகினிங் வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னு வைங்க, மார்க்கெட் இந்த லெவல்லே நீ ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, புல் மார்க்கெட்டை வந்து ஆரம்பித்து ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். 100% ஏறிடுச்சு, எல்லோரும் காசு பண்ணுறான்னு ஆகிடுச்சோம், உடனே ஃபோமோன்னு வந்துடும். ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு, டே பக்கத்து வீட்டுக்காரன் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு காசு பண்ணிட்டான், என் டிரைவர் காசு பண்ணிட்டான், என் கூட ஆஃபீஸில் உட்காந்துருக்குறான் பக்கத்து டேபிளில் உட்காந்துருக்குறான் காசு பண்ணிட்டான், ஐயோ 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 அம்மா. அப்புறம் என்ன சொல்லுவான், சளி சொல்லு தலை, நீ தான் டெய்லி யூடியூப்பில் பேசிட்டு இருக்கிறேன், இப்போ நான் என்ன ஸ்டாக்கை வாங்கணும், இந்த ஸ்டாக்கை நான் வாங்கி எவ்வளோ குயிக்காக நான் வச்சுக்கணும், எப்போ டபுள் ஆகும்,
அப்படிமா. இது வந்து இப்போ நம்ம ஐடிசி கணக்கில் சொன்னோம்னா ஐடிசி 150 லட்சம் பார்த்துருக்கவே மாட்டோம். ஐடிசி 225-250 மார்க்கெட்டே ரிஸ்க்குப்பா, மார்க்கெட்டே கன்றாவின்னு இருப்போம். இப்போ அது 350-400 வந்தோடனே எதை வாங்கணும்னு சொல்லித்தலையே அப்படிமா. அந்த ஸ்டேஜில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ நீங்கள் சொல்கிறத அவன் கேட்க மாட்டான். அங்கேயிருந்து மார்க்கெட்டு குறைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் நீக்கே சொன்னேன் பார்த்தியா, நீ சொன்ன புரிஞ்சிருச்சு பார்த்தியா, உனக்கு ஏதோ லக்குடா, நீ முன்னாடி சொல்லிட்ட, நீ முன்னாடி சொல்லி இது மாதிரி பண்ணிட்ட, இல்லாட்டா இதெல்லாம் பண்ணவே முடியாது. இதெல்லாம் சொல்ல மியூச்சுவல் ஃபண்டு தாண்டா பெஸ்ட்டு, நமக்கு எந்த இதுவும் கிடையாது. சரி சொல்லித்தொலை எந்த ஸ்டாக்கை வாங்குறதுன்னு. சரி நீ 4 ஸ்டாக் சொல்லுவா, அதை வாங்கியிருந்தானே அவன் காசு பண்ணியிருப்பான். இல்லை நீ வாங்காமல் விட்டுட்டான்னு வைங்க, ஐயோ 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 ஐயோன்னு இருப்பான். இதுக்கும் மார்க்கெட் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ கடைசி 1 வருஷமாக இருக்கு, அவன் விட்டுருவான். என் பல் டாக்டர் எனக்கு சொல்லுவான், டேய் ராஜா அந்த ஸ்டாக் வாங்கினா கரெக்டாக இருக்கும், நான் இந்த ஸ்டாக் வாங்கினேன்ப்பா, ஒரு 10 லட்சரூபாய்க்கு இந்த ஸ்டாக்கை வாங்கினேன், ஒரு 15 லட்சரூபாய்க்கு விற்றேன்ப்பா, 5 லட்சரூபா வந்துச்சுப்பா, கார் ஒன்று வாங்கிட்டேன்ப்பா, சும்மா இந்த சைடு வாங்கினேன் இந்த சைடு விற்றேன் கார் வாங்கிட்டேன்ப்பா அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம இத்தனை நாள் இந்த மார்க்கெட்டை படிச்சிருப்போம், என்ன பண்ணணும்னு தெரியும், நம்ம டிஃபன் காப்பின்னு சொல்லி என்ன இருப்போம். இத்தனை நாள் இவன் மார்க்கெட்டே சரியில்லை, மார்க்கெட்டே தண்டம், இந்த மார்க்கெட்டில் எவன் காசு போடுவான்னு சொல்லி நினைக்கிறவன் என்ன பண்ணுவான், திரும்பி உனக்கே அட்வைஸ் கொடுப்பான், இந்த ஆப்ஷன்ஸ் பண்ணுப்பா, இந்த ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் பண்ணேன்னா கரெக்டாக இருக்கும், இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸை வாங்கி போட்டுருக்கு, அது குயிக்காக டபுள் ஆகிடும்ண்ணா. நம்ம கேட்காமையே நம்மளுக்கு மார்க்கெட்டில் இருக்கோன்னு தெரிஞ்சு நம்மளுக்கு வேண்டாத அட்வைஸ் கொடுப்பான். இதுதான் பீக் ஆஃப் தி மார்க்கெட், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ முட்டாப்பைய அப்படிமா. இங்கேருந்து ஒரு 10% ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் படுத்துருவோம் அப்படிங்கிற சிம்பிள். மார்க்கெட் படுக்க ஆரம்பிச்சோன்னே நீ பீக்கில் வித்துடுறான்னு சொல்லியிருப்பேன், அவன் வித்துருக்க மாட்டான். அங்கே டே நீ அன்றைக்கே சொல்லிருக்கலாம்ல, நீ சரியாக சொல்லாடா, நீ சொன்னியாக சொல்லியிருந்தா நான் கரெக்டாக வித்துருப்பேன்ல அப்படின்ப்பான். இறங்க 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 ஸ்டாக் மார்க்கெட்டே மறந்துடுவான், என்ன வாங்கியிருக்கான்னு அவனுக்கே தெரியாது. ஒரு இன்வெஸ்டர் அவனோட போர்ட்ஃபோலியோ கொடுத்தாலே அவன் எந்த பேர் மார்க்கெட் மாட்டியிருக்கான்னு எங்களால் சொல்ல முடியும். கிங்ஃபிஷரு, கர்த்தூரி குளோபல், புஞ்சிலா எடுனா 2008 மாட்டினாமா அப்படின்னு தெரியும். அது மாதிரி ஹர்ஷத் மேத்தாக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது, கர்நாடகா பால் பேரிங்ஸு, ஸ்வராஜ் மாஸ்தா லீசிங் அப்படின்னு 2 கம்பெனி. அது மாதிரி ஒரு ஒரு பேர் மார்க்கெட்டில் அதுக்கு முன்னாடி நடந்த புல் மார்க்கெட் எக்ஸஸில் எந்த ஸ்டாக்காக வாங்கியிருக்கானோ அதை வச்சே நம்ம சொல்லிடலாம் அவன் எந்த இதில் மாட்டியிருக்கிறான், எந்த பேர் மார்க்கெட்டிலேருந்து. அதனால் இந்த பார்ட்டி தியரி வச்சு நம்ம கிளியராக சொல்லிடலாம் மார்க்கெட் ஓ வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூடா இஸ் ஆர் ஃபேர்லி வேல்யூடா. நம்மளால் என்றைக்குமே பல்லு பிடுங்கிறது எப்படின்னு கிளாஸ் எடுக்க முடியாது. ஆனால் நம்மளுக்கே எந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நிறைய பேர் கிளாஸ் எடுப்பான். இந்த மாதிரி இடத்துலலாம் மாட்டிக்காதீங்க, நீங்களே படிங்க, நீங்களே ரிசர்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்படுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம், கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும், என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும், அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது, அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.